நான் ப்ரொடியூசர் நெஞ்சுக்கோ பீட்டர். நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். சைலன்ஸ். ரோல். ரோலிங் சார். ஆக்சன். வாழ்க்கையில் எது மேடம் சந்தோஷம்? நீங்கள்லாம் சந்தோஷமாகவா இருக்கீங்க? இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ முடியுமா? அப்படி என்ன சொல்லி கொடுக்குது இந்த சமூகம்? பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, எதிர்த்து கேள்வி கேட்காத, எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே இருக்கவை, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் சந்தோஷமாக வாழ முடியுமா? இந்த சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாது, அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்பம், ரெண்டு குழந்தைங்க, ஒரு அளவான குடும்பம், மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை, மூணு வேலை சாப்பாடு, ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, ஒரு சாதாரண டிவி, அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா இல்லை பார்த்தாத ஒரு ஹோம் தியேட்டர், முடிஞ்சா ஒரு கார், முடிஞ்சா அதை விட பெரிய கார், அது வந்துடுச்சு வீட்டில் மூணு கார் இருக்குன்னா ஒரு இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் பீச், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மால், இல்லைனா ஒரு படத்தை கூட்டிட்டு போகணும் நல்ல தியேட்டரில். அங்கே போனால் 120 ரூபாய். என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனால் அந்த படத்தில் ஏதாவது இருக்கணும்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனால் நீ அந்த படத்தை பார்த்து தான் ஆகணும், ஏன்னா அதான் விதி. இதை தவிர்த்து தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸு, ஷூவு, செருப்பு, துணிமணி நீ எவ்வளோ வேணால் வாங்கலாம், வாங்கலாம்லாம் கிடையாது, வாங்கி தான் ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்காந்து யோசனை பண்ண தேவையில்ல. உன்னை சுற்றி நீ நின்னாலோ நடந்தாலோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ எங்கே திரும்பினாலும் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், மொபைல், ரோட், ரோட் முழுக்க கடை, கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட், ஆஃபர், சேல், 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 முந்துங்கள் முந்துங்கள் முந்துங்கள், ஆடி ஆஃபரில் ஆடி போவேங்க ஆடி. இங்கே ஒரே ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனாக இருந்தால் உன்னை மதிப்பேன், இல்லைனா உன்னை மதிக்க மாட்டேன், சிம்பிள். நீ எங்கே வேணால் வேலை செய், எவனை வேணால் சுரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமேறு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்க, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயசில் வேணால் மிதி, எவ்வளோ பேரை வேணால் முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை வேணால் கொள்ளாடி, யாரும் ஒன்றை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்தில் ஒரே ஒரு விதி தான், நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் ஒன்று மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னா அந்த சமூகம் ஒன்று மதிக்காது, சிம்பிள். நான் எங்கே போய் சம்பாதிக்காது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 ட்ரெஸ்ஸு, சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் காரு, 120 ரூபாய்க்கு ஒரு கூப்பா படம் எனக்கு தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவனை திங்கிற இங்கே இருக்கிற 4-6 முதலாளி, உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொளுத்து போகிறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்கே நம்ம டிவியில் 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சி உழைச்சி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சி கொட்டணும். அப்போ தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க தான் கடவுள் ஒன்றை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்போதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும். அப்போதான் ஒன்றை இந்த சமூகம் ஏற்றுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்தில் என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு நாக்கு புடுங்கிக்கிட்டு செத்து போலாம். அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று எடுத்து சொன்னது யார்?